ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சோனி லிவ்ல ஒரு மலையாளம் ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான ஜேர்னி டு லவ் 18+ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. அர்ஜுன் டி ஜோஸ் டைரக்ஷன்ல நாஸ்லன், மேத்யூ தாமஸ், மீனாட்சி, தினேஷ் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 2 minutes இருக்கு. இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். அகில் ஒரு பாலிடெக்னிக் டிராப் அவுட். இவர் ஒரு பொலிட்டீஷியனுடைய பொண்ணான அதிரா அப்படிங்கிறவங்களை லவ் பண்றாரு. அதிராவுடைய ஃபேமிலி சைட்ல இருந்து இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் வருது. இவங்களை சுத்தி இருக்கிற தடைகளை மீறி அகில் அதிரா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதுக்காக எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டாங்க அப்படிங்கறது தான் இந்த படத்துடைய கதையை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பாத்துடலாம். ஜோன் ஜோ அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண அர்ஜுன் டி ஜோஸ் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த படம் மாதிரியே இந்த படத்திலயும் அடலசன் மைண்ட்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படமா தான் இந்த படத்தையும் கொடுத்திருக்காரு. இந்த படம் ஆரம்பிச்சு முடியற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஹியூமரஸ் டோன் இருந்துட்டே இருக்கும். அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம டீனேஜ் லவ், பாலிடிக்ஸ், கேஸ்ட் மாதிரியான நிறைய விஷயங்களை பத்தி இந்த படத்துல பேசியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு ஃபன்னான காமெடி டிராமாவா இருந்தாலுமே ஒரு செட்டிலான பொலிட்டிக்கல் காமெண்ட்ரியும் இந்த படம் முழுக்கவே இருந்துட்டே இருக்கும். எர்லி லவ் மேரேஜால எந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் நம்ம பார்த்து பார்க்கப்பட்ட ஒரு கதைக்களமா இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி அதுல நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் ரொம்ப நல்லாவே செட் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல ஒரு ரெண்டு யங்ஸ்டர்ஸ் உடைய டிசிஷன் எப்படி ஒரு கம்யூனிட்டியே வந்து பாதிக்குது அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே இந்த படத்து மூலமா சொல்லிருப்பாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் விட கொஞ்சம் பெட்டரா இருந்தது. பேசிங் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல ரீவன்ஸ் எல்லாத்தையும் சமப் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல நிறைய டயலாக்ஸ்ல இருக்கிற அந்த ஹியூமர் போர்ஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா இதுல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நாஸ்லன் மேத்யூ இங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களோட ரோல்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா மீனாட்சி பாத்தீங்கன்னா அவங்களோட ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. குறிப்பாக படத்துடைய இறுதியில வர அந்த கோட் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கிறிஸ்டோ சேவியருடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். சில டிராமாட்டிக் போர்ஷன் வந்து லேக் ஆக தான் செய்து. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல எடுத்துக்கிட்டதும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். ஜேர்னி ஆஃப் லவ் 18+ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6/10.